ஹலோ கைஸ், உங்களை நம்ம சேனலுக்கு வர இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னா யார், அவங்களோட ஜாப் ரோல் வந்து என்ன, நம்ம ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா என்ன டிப்ளமோ கோர்ஸ் வந்து நம்ம வந்து படிக்கணும், அந்த கோர்ஸில் என்னென்ன சிலபஸ் வந்து கவர் பண்ணுவாங்க, நமக்கு எந்த செக்டாரில் வந்து வேலை கிடைக்கும், நம்மளோட சேலரி வந்து எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்ஸில் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நம்ம சேனலை பற்றி சொல்லிடுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாப், எஜுகேஷன், கேரியர் டெவலப்மெண்ட் இது ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கும் நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல இருக்க பெல்லைக்கான எழுதிருங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்கள்ட்ட சென்ட்டே இருக்கும். வாங்க இன்றைக்கான ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வீடியோ போய் பார்க்கலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட வேலையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, இன்ஸ்பெக்ட் பண்ணி அது க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறது தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ செக் பண்ணுறது என்ன அப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேசஸ் லைக் ஸ்கூல், ஸ்விம்மிங் பூல் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா பிளேசஸுமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எங்கெங்கே வராங்களோ, ஸோ அந்த மாதிரி எல்லா பிளேசஸுமே வந்து க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறவங்க தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ இவங்களுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சானிடரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வெறும் இதோட முடியறது கிடையாது, ஃபுட் அடாப்டேஷன்லாம் நடக்குதா, ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஜாப் வந்து இருக்குது. இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அண்ட் இவங்களை பற்றி நம்ம இப்போ இதை கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி நம்ம ரொம்ப பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷமாக நம்ம கொரோனா அப்படின்னு சொல்லி ஒரு கொடூரமான விஷயத்தில் வந்து மாட்டிருக்கோம். ஸோ இவங்கள மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க அண்ட் காப்பாற்றவும் போகிறாங்க. ஸோ இவங்களை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சல்யூட் அண்ட் ரொம்ப எல்லாத்துக்குமே தேங்க்யூ இந்த மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு. ஸோ நீங்களும் யாராச்சும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏன் சார்பாக அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா சார்பாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம என்ன கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இந்த கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இதோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1-3 இயர்ஸ். என்னடா 1-3 இந்த மாதிரி ரேஞ்சாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th இல்லை 12th எதை முடிச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நான் தெளிவாக இன்னும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, 10th முடிச்சு நீங்கள் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 3 இயர்ஸ் கோர்ஸ் தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கீங்க, பயோமேக்ஸ் இல்லைனா பியூ சயின்ஸ் வந்து படித்து நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து 1 இயர் ஆர் 2 இயர் கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 1 இயருங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸே வந்து தராங்க அண்ட் சில நார்மல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர் கோர்ஸாக வந்து தராங்க இந்த டிப்ளமோ கோர்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் எலிஜிபிலிட்டி. அண்ட் இன்னொரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம், ஸோ இதுக்கான எதே எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம்ஸுமே கிடையாது, எல்லா காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் அட்மிஷன் தான். எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஆர் 12th எடுக்கிற உங்கள் மார்க்ஸ், உங்கள் மெரிட் பேஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து காலேஜஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற காலேஜ் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ரெக்கக்னைஸ் பண்ண காலேஜாக அப்படின்னு சொல்லி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஃபேக் காலேஜஸ் வந்து இருக்குது அண்ட் ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துட்டுக்கனால. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக உன்னிப்பாக அந்த காலேஜஸ் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த கோர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க, அதாவது இந்த கோர்ஸோட சிலபஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன டாபிக்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார்மாகாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், சாலிட் மேனேஜ்மெண்ட், அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஃபார்மாகாலஜி. ஸோ இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸில் வந்து கவர் பண்ணுறாங்க. அண்ட் இதோட பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் மட்டும்தான், கொஸ்டின் பேப்பர்லேருந்து புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் கவர் பண்ணுறாங்க, வேறு எந்த லாங்குவேஜுமே கிடையாது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஜாப் வந்து இதில் எந்த செக்டாரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எந்த செக்டாரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது ஜாப் ரோல் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ் அ சூப்பர்வைசராக நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும், ஆஸ் அ கன்சல்டென்ட்டாக நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கும், ஆஸ் அ இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸராக நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாப் கிடைக்கிற செக்டார்ஸ். அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் எப்போ அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து தேவைப்படுதோ அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பர் பேட்ச் பார்த்தீங்கன்னா 40-50 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, பேட்ச் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம அப்ளை பண்ணோன்னா ஆஸ்
ஆஸ் பர் மெரிட் பேசிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு நமக்கு வந்து எவ்வளோ சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20,000 to 25,000 rupees per month வந்து நம்மளுக்கு வந்து சேலரி வந்து இந்த ஜாப்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பற்றி ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன். ஸோ இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் எப்படி எந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிறகு பெல் ஐக்கான் எடுத்துருங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கும். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது அபாஸ் அப்பு. பாய்.